மேடையிலும் மேடையின் முன்னும் அமர்ந்திருக்கும் தோழர்களுக்கு நன்றி. குறிப்பாக எனக்கு முன்பாக பேசி சென்ற எல்லோருக்கும் நன்றி. ஏன்னா புத்தக வெளியீட்டுனால ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்னாடி எல்லாரையும் பேச விடுவாங்க. நம்ம நைட்டெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்கூல் பையன் மாதிரி உட்காந்து இந்த மாதிரி பக்கம்லாம் மடித்து வச்சு பென்சில்ஸ்லாம் கோடு போட்டு வந்திருப்போம். நமக்கு முன்னாடி பேசின எல்லோரும் அதை பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம அவசரமாக மேடையில் உட்காந்து வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பின்னாடி வரைக்கும் புரட்டுவோம், அதுக்குள்ளே அட்டம் வந்துடும். திருப்பி முன்னாடி போவோம், திருப்பி பின்னாடி வருவோம், பாயிண்ட்ஸே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி முதற்கொண்டு பேசிய அனைவருமே இந்த கவிதையெல்லாம் பொதுவாக எல்லாரும் பேசுவாங்கன்னு நினச்சி அதை தவிர்த்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் தப்பிச்சோம். ஸோ ஒரே ஒரு கவிதை தான், அதை தாண்டி நம்ம வந்து பேசுறதுக்கு அரசியல் தான் இருக்குது. இப்போது இந்த கவிதை தொகுப்பை அப்படியே ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணால் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சூடு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கோ பேக் மோடி அப்படின்னு வருது. நான் ரெண்டு மூணு டைம் செக் பண்ணி பார்த்தா அப்படி தான் வருது, ஏன்னா கவிதை அப்படி இருக்குது. அதை தான் அந்த கோ பேக் மோடிங்கிற ஒன்றை தான் அவர் தமிழில் சூடுன்னு வச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. ஏன் சூடு அப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல மானம் ரோசம் சூடு சொரணை. ஸோ மானத்தையும் ரோசத்தையும் சொரணையையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு இந்த சூடு. அது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லிடுறேன். பக்கோடா அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இல்லை? பக்கோடா புராணம்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாருங்க. அதில் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு. 15 லட்சம் கிடைக்கும் என்று சொன்னவருக்கு வாக்களித்து விட்டு பலகாலம் காத்திருந்தவன் கடைசியில் மனம் கசிந்து பக்கோடா மாஸ்டர் ஆனான். பக்கோடா சுடும்போது பட்டு தெரித்த எண்ணெயால் அவனது ஓட்டு போட்ட சுட்டு விரல் உப்பி கொப்பளித்தது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கும் கொப்பளிக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா யாரும் ஓட்டு போடல, அதனால பக்கோடா போடுற நிலைமையும் வரல. நாக்பூரில் இருந்து நாமம் போட்டு வந்த பிரசங்கிடம் பிழைப்பிற்காக ஒரு பீஃப் பக்கோடா போடலாமா என்றான் ஒரு பிரகஸ்பதி. சார் பிழைச்சுக்கணும் சார், பக்கோடா போடலான்னு சொல்லிட்டீங்க, பீஃப் பக்கோடா போடலாமான்னு கேட்டிருக்கிறான். பிபி ஏறி, பிளட் ப்ரெஷர் ஏறி, பீப் சொற்களால் கெட்ட வார்த்தையில் அவனை திட்டிய நாக்பூர் பிரசங்கி ஒரு நல்ல யோசனை கேள் என்றார். மாட்டு பக்கோடா மகா கேடு, அதை விட்டுரு, அது மகா கேடு, அதை விடு. அதற்கு பதிலாக மாட்டு பக்கோடாவுக்கு பதிலாக நீ மனித பக்கோடா போடு, அதனால் அரசியல் சந்தையில் நீ போடலாம் சக்கை போடு என்றார். அடுத்தது மனித பக்கோடாவா யாரெல்லாம் போட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அக்லாக், பஹ்லுகான், ஜினைத்தான் வரிசையாக வந்து போட்டுட்டு பசுமாதாகி ஜே என்று முழங்கி அவர்களை போடு, பாரத் மாதாகி ஜே என்று முழங்கி கடையை போடு, வாழலாம் வளரலாம் நீ பாதுகாப்போடு என்றார் அந்த சுத்த சைவமான அந்த நாக்பூர் பிரசங்கி. ஒரு வரியை சொல்லிட்டு நான் விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். பேயாட்சி செய்த போது பிணம் தின்னும் சாத்திரங்கள், பேயாட்சி செய்த போது பிணம் தின்னும் சாத்திரங்கள், அவ்வாறே டீ ஆட்சி செய்கையில் பக்கோடாவிற்கும் சூத்திரங்கள் இருக்கிறார். இந்த அப்போ இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்கல்ல, அந்த தஞ்சாவூர் குசும்பு அப்படிங்கிறது பேயாச்சி டீ ஆட்சி, அந்த எதுக முனை கொண்டு எங்க நிப்பாட்டிருக்கிறாரு. இப்போ என்ன சிக்கல், இந்த கவிதை தொகுப்பெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தேவையா அப்படின்னா என்ன கேட்டால் தேவையில்லை, உண்மையிலே தேவையில்லை. இப்போ இது யாருக்கு தேவை? இது உத்தரப்பிரதேசத்துக்கு தேவை, மத்திய பிரதேசத்துக்கு, பீகாருக்கு, குஜராத்துக்கு தேவையா இருக்கிறது. ஏன், நான் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து உறக்க சொல்லுகிறது ஒரு முடிவை, எங்களுக்கு நீட்டு வேண்டாம். சரி, வேண்டாம்னா என்ன செய்யுதுங்க, தேர்தல் வருது, இந்த பக்கம் ஒரு அணி, இந்த பக்கம் ஒரு அணி, ஒரு அணி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நடத்த மாட்டோங்குது, ஒரு அணி நடத்துவோங்குது, நடத்த மாட்டோம் என்ற சொல்லு அணிக்கு பெருவாரியான வாக்குகள். புதுவையோடு சேர்த்து 40 நாடாளுமன்ற தொகுதியில் 39 அந்த அணிக்கு, ஒரே ஒன்று தேனி. அதுவுமே நீட்டு வேண்டாம் என்று சொன்ன அதிமுக தான், அவங்க உள்ள உளப்பூர்வமாக உள்ளார்னு சொன்னார்களோ இல்லையோங்கிறது வேற விவாதம். நீட்டு வேண்டாங்கிற கொள்கை, ஆனால் நீட்டு நடக்குது. ஏன், நான் வேண்டாம்னு சொன்ன ஒன்று, தமிழகம் வேண்டாம் என்று சொல்லி புறக்கணிக்கின்ற ஒன்று தமிழகத்தில் நடக்கும். ஏன், ஏன்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் என்று 4 மாநிலங்களில் அவர்கள் வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவங்க வச்சதுதான் சட்டம். அப்போ இந்த நிலைமே முதல்ல கேவலமான நிலைமையா இல்லையா, இந்த அமைப்பு முறை மாறணுமா இல்லையா, அது ஒரு பெரிய ப்ராசஸ், இந்த அமைப்பு முறை ஒரு பெரிய ப்ராசஸ், அது மாறுவதற்கு நீண்ட காலமாகும். அப்ப முதல்ல எதை மாத்தலாம், குறைஞ்சபட்சம் யூபியில் இருக்கிறவங்களையும் பீகாரில் இருக்கிறவங்களையும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களையும் ஒரு நோய் ஆட்டி படைக்கிறது, அவர்களும் நம் சுகாதாரர்கள் தான், பாவம், விக்டிம்ஸ்.
மதவாதம் என்னும் நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அவங்க கிட்ட மருந்து இல்லை. அந்த மருந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது சமூக நீதி என்னும் மருந்து. அந்த மருந்தை தந்த மருத்துவர் தந்தை பெரியார். இப்போ நாம எங்ககிட்ட ஒரு டாக்டர் இருந்தாரா, ரொம்ப வயசான டாக்டர், கிழவன், மகா கெட்டிக்காரன், அவர் மருந்து கொடுத்துருக்கான், அதனால தான் நாங்கள் தப்பிச்சோம். இன்னைக்கும் இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களினுடைய பட்டியலில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. நீ இந்த மருந்தை சாப்பிடலன்னா சிக்கல் தான் உனக்குன்னு சொல்லி இந்த மருந்தை இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு, சகோதரி கனிமொழி உள்ளிட்டவர்களுக்கு, அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ், இன்ன பிற ஆளுமைகள், இதை இணையத்தினுடைய பார்க்கக்கூடிய எல்லா அரசியல் ஆளுமைகள், சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் நான் தொடர்ச்சியாக எல்லா மேடைகளிலும் சமீப காலங்களில் வைத்துக் கொள்ளக்கூடிய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான், இனி நாம மெடிக்கல் லீவு போட்டாவது யூபி எலெக்ஷன்ல யூபியில் போய் நாமளும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். வேற வழி இல்லை. இல்லைன்னா அவன் ஓட்ட குத்திடுறான், நம்ம பட வேண்டி இருக்கு பாடு. சமீபத்தில் ஹரித்வாரில் சிலர் கூடினார்கள். யார்? பயங்கரவாதிகள். அது என்ன சாமியார்கள்? சாமியார் எந்த ஊர்ல வெடிகுண்டு வைக்கணும் பேசுவான், எந்த ஊர்ல வெட்டணும் குதிரும் பேசுவான். சாமியார்கள் எப்படி சாமியார்கள் போவாங்க? அவங்க சாமியார்னா வள்ளலார் யாரு இல்லையா? அப்போ அவங்க சாமியார் இல்ல, குண்டக்குடி அடிகளார் யாரு இல்ல? நீங்க மிக பகிரங்கமாக அவர்கள் பேசுகிறார்கள். நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் வெப்பன். If you want to eliminate their population, then kill them. Be ready to kill and be ready to go to jail. என்று மிக துணிச்சலோடு பேசுகிறார்கள். Like Godshay. Godshay மாதிரி நாம கொல்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. காவி உடை அணிந்து அந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அவங்க தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லை, அவங்களே திருப்பி கேட்குறாங்க, செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, கோட்சேவை புகழ்கிறீர்களே, கோட்சேவை போல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இதற்கு முன்பு சாத்வி பிரக்யா நாடாளுமன்ற உறுப்பினர் கோட்சேவை வணங்க வேண்டும் என்று சொன்ன கருத்திற்கு இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் அதற்கு கண்டனம் தெரிவித்தாரே என்று சொன்னபொழுது அவர் சொல்கிறார், அவருக்கு வேறு வழி இல்லை, அவர் அப்படி தான் சொல்லுவார். காரணம் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் ஒரு செக்யூலர் கான்ஸ்டியூஷன், அதன்படி அவர் பதவியேற்றிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இதை சொல்லக்கூடிய மோடி தான் எங்களுக்கு கடந்த காலங்களில் கோட்சே யார் என்றும் காந்தி யார் என்றும் பாடம் எடுத்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ மோசமாக இருக்கிறோம். இப்போ இந்த கவிதை தொகுப்பு வந்திருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். நான் திருப்பி சொல்கிறேன், இது தமிழில் கூட தேவையில்லை, இதை மற்ற மொழிகளில் கொண்டு போய் சேர்க்கணும். 2025 ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா. நண்பர்களே, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா நடைபெற இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் என்ன விலையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்க வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதெல்லாம் ஏதோ வேளாண் விவசாயிகளின் மீதான மரியாதை இல்ல, யூபி எலெக்ஷன்ல தோற்றக்கூடாதுங்கிற அச்சம். யூபி எலெக்ஷன்ல உத்தரப்பிரதேச மாநில தேர்தலில் அவர்கள் தோல்வியுற்றால் அடுத்து வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு பெரும் சிக்கலாக போகும். அப்போ உத்தரப்பிரதேச தேர்தலில் எப்படியேனும் என்ன விலை கொடுத்த வேண்டும், என்ன செய்யணும், வெற்றி பெற்றாக வேண்டும். அதனால தான் அவர் என்ன செய்கிறார், கங்கை நதிக்கரையிலேயே அவர் வந்து டெண்ட் போட்டார். 7 ஆண்டுகளில் என்ன செஞ்சோம்? இங்கே இருக்கிற இப்போ சௌதரி கனிமொழி அவர்கிட்டயோ நவாஸ் கனி அவர்கிட்டயோ நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் என்ன பேசுனீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட்டை சொல்ல முடியும். நான் இதெல்லாம் செஞ்சுவேன், இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், அட்லீஸ்ட் முயற்சி பண்ணியாவது தோத்துருக்கிறேன். அவர் அங்கே போய் பேசுகிறாரு, பசு எங்களுக்கு தாய்ங்கிறாரு. சரிங்க, அப்புறம் அது நீங்க இதுக்கு நான் ஓட்டு பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, ஆனால் இது அங்கே ஓட்டாக மாறும் அபாயம் இருக்கிறது. அப்போ இதை தெரிஞ்சே இன்னைக்கு என்ன செய்யறாங்க அவங்க, இந்த மதவாத அரசியல் இன்னும் வீரியத்தோடு அவர்கள் ஹரித்வாரில் பேச தொடங்கி இருக்கிறார்கள். நீ கிள்ற மாதிரி கிள்ளு, நான் அழுற மாதிரி அழுறேன். அப்போ மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். தமிழ்நாடு கோபேக் மோடி சொன்னால் மட்டும் போதாது, ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு தள்ளப்பட்டுருக்கிறோம். கோபேக் மோடியிலும் ஒரு சர்ச்சை வந்துச்சு. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதரி கனிமொழிக்கெலாம் ஒவ்வொரு டைம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா யாராவது எதாவது சொல்லிட்டாலும் அதுக்கும் சேர்த்து விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்க தோல்ல சுமத்தப்படுகிறது இல்லையா. நாங்கள் அவர் இங்கே விருந்தினருந்தார், ஒருத்தர்
அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க அது அரசுக்கு, திமுகவிற்கு எப்பொழுதுமே அவர் வந்து திமுக எப்பொழுதுமே உறக்க சொல்லும் கோபேக் மோடி என்று அவர் அதை தெளிவுபடுத்தினார். ஆ அஃப்கோர்ஸ் ஒரு அரசாக அது என்ன தான் செய்யும், ஆமாம் வர வர வரவேற்கத்தான் செய்யும். ஆனால் கட்சியாக தமிழகமாக ஒன்றிணைந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். இவங்கெல்லாம் முனைவர் தொல் திருமாவளவன், கனிமொழி அவர் உள்ளிட்டவர்கள்லாம் இலங்கைக்கு சென்றிருந்தாங்க இல்லையா. இலங்கைக்கு சென்றவர் ராஜபக்சேவை பார்த்தார்கள், அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள், சிரித்து விட்டார்கள், ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இன்னி வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒரு ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக ஒரு தம்பியிடம் பேசினேன், தம்பின்னா புரிஞ்சுப்பீங்க யாருன்னு. அவர் சொன்னார், அண்ணா இப்படி செய்யலாமா? நான் கேட்டேன், சரி எல்லாம் இருக்கட்டும்பா, இப்போ இவங்கெல்லாம் தமிழின விரோதிகள். இப்போ இலங்கையில் இருக்காங்கல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அல்லது இலங்கையில் விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை ஆதரித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலின் மூலமாக வென்று இலங்கை நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்கல்ல, ராஜபக்சே இருக்கார், நான் உள்ளே வரமாட்டேன், அவரை வெளியில் போக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களா? அவரை பார்த்தா வணக்கம் சொல்ல மாட்டாங்களா? அவரை பார்த்தா ஹாய் சொல்ல மாட்டாங்களா? அவரோடு விவாதிக்க மாட்டாங்களா? அங்கிருக்கக்கூடியவர்களே அவரோடு விவாதித்து தான் அந்த சண்டையை போட வேண்டியிருக்குன்னா இங்கிருந்து போனவங்க என்னடா செய்வாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் ஆமா இல்லை அப்படிங்கிறான். இப்போ என்ன சிக்கல்னா இவங்களுக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, எடுத்து 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 பேச வேண்டியிருக்குது ஒவ்வொரு இடத்திலும். ஸோ மீண்டும் சொல்கிறேன், இந்த நூலை முடிஞ்சா கந்து வட்டிக்கு கடன் வாங்கியாவது நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போய் வீதி வீதியாக என்ன செய்யணும் பிராமணன் கொடுத்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான். நான் வந்து சகோதரி ஜோதிமணி அவர்களினுடைய அன்பிற்கினிய தோழி, நான் அவங்ககிட்ட பேசும்போது சொன்னேன், இது பாருங்கள் நான் இங்கே வந்து ப்ரொஃபஸர்கிட்ட பேராசிரியர் பேராசிரியர்கிட்ட பேசுகிறேன், ஹாஜா கண்டியெல்லாம் சொல்கிறேன், நல்லா உருது ஹிந்திலாம் பேச தெரிஞ்சு இஸ்லாமியர்கள்லாம் நம்ம இங்கிருந்து என்ன செய்வோம் பேக்கப் பண்ணி அங்கே அனுப்புவோம், போய் இஸ்லாமியர் ஏன்னா ஓட்டு பிரியுது, அங்கே நிறைய ஓட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க, 1000 500 அவங்க ஜெயிச்சிட்டு போயிடறான், அதனால் இஸ்லாமியர்கிட்டலாம் தெளிவாக சொல்லணும் அங்கே போய் அந்த தொகுதியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு பாஜகவை தவிர அகிலேஷுக்கா காங்கிரஸ்கா என்பதை தெளிவாக பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை ஒரு அரசியல் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நம்ம அதை நோக்கி நகர்வோம், அதான் நமக்கு இருக்கக்கூடிய தலையாய வேலை. அந்த வேலையை இந்த கவிதை தொகுப்பு செஞ்சிருக்குது. நான் கவிதையை குறித்து ஏன் பேசலைன்னா நான் பேசிட்டா நீங்கள் வாங்க மாட்டீங்க, அதனால எல்லாரும் வாங்கிருங்க, விலை எவ்வளோ சார் போட்டுருக்கீங்க, எவ்வளோ போட்டிருந்தாலும் வாங்கிருங்க, வாங்கி படிங்க அவசியமாக. நன்றி நன்றி நன்றி, விடைபெறுகிறேன்.